இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நிறைய பேர் இன்றைக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளை ஃபாலோ பண்ணியும் சில பேருக்கு இந்த வாஸ்து வாஸ்து வாஸ்துன்னு ஒரு பயத்திலேயே இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நான் வாஸ்து இல்லைன்னு சொல்லலைங்க பட் இருந்தாலும் அதுக்கூட வேல்யூங்கிறது ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் நம்ம எப்படி இந்த மோதிரமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அதோடய வேல்யூவை தெரிஞ்சுக்கோங்க அது பயந்து நடுங்கிற லெவலில் அதில் ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் அடியனோட தின்னமான ஆணித்தனமான அனுபவபூர்வமான கருத்து சரிங்களா ஏன்னா நம்ம இன்னைக்கு நேற்றுக்கெலாம் இந்த தொழிலில் இல்லைங்க அஞ்சு தலைமுறையாக இருக்கோன்னா நம்மளும் நிறைய பேர் நாங்களே நிறைய பேர் க்ராஸ் பண்ணியிருப்போம் எங்கள் தலைமுறைகள்லேயும் க்ராஸ் பண்ணியிருப்போம் இல்லையா இதே ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் என்னென்ன கிடையாது அன்பர்களே ஸோ புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும்போது அப்படி ஒரு வேலை உங்களுக்கு அந்த பயத்திலேயே நீங்கள் வாழக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு உள்ளது சரிங்களா இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டை உடைக்க சொல்லிட்டாங்க அது பண்ண சொல்லிட்டாங்க என்னால் முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களாக இருந்தால் இலவசமாகவே சரிங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை நீங்கள் தகவல் ரொம்ப லென்த்தாக போடக்கூடாது பத்து நிமிஷம் தான் சில பேர் வாய்ஸ் நோட் போட சொன்னால் போடுறீங்க புரிஞ்சுக்கோங்க நான் எல்லா கிளைண்ட்டுக்கும் நானே தான் பேசுகிறேன் அதாவது இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வர்றதை மேக்ஸிமம் நான் தான் கொடுக்குறேன் எங்கள் ஸ்டாஃப்ட பேசுகிறத விட நம்ம கொடுத்தா நல்லா இருக்கணும்னால ரொம்ப லென்த்தாக போகாமல் ரத்தின சுருக்கமாக என்ன சொல்ல வர்றீங்க இதில் இந்த இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க யாராவது சொல்லியிருந்தால் என்ன பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனையே கிடையாது அதுக்கு எளிமையான விஷயத்தில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு அன்பாவே நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரியே நான் கொடுத்துறேன் அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்தால் தாராளமாக கீழே எப்படி நான் உங்களுக்கு அந்த நட்சத்திர வழிபாடுகளும் சரி எப்படி நான் உங்களுக்கு இந்த ஹோரையெல்லாம் கொடுத்தேன் இல்லையா அன்பாக கொடுத்தேன் இல்லையா அதே மாதிரி நான் உங்களுக்கு தரேன் அதனால் அந்த சாட்டை மட்டும் வச்சுக்கோங்க சரியா அதனால் எதுக்கு எந்தளவுக்கு பயப்படணுமோ அதுக்கு மட்டும் அவ்வளோ தூரம் பயந்தால் போதும் எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் சுவாமி நம்ம கூட இருக்கும்போது யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம பயப்படவே வேண்டாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அதை வாங்கிக்கலாம் எங்கிட்டயே இலவசமாக வாங்கிக்கலாம் பண்றதுலே இதுக்கே நீங்கள் வீட்டில் பூஜைகள் செய்யணும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளாகவே இருந்துட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க கல்லுப்பு எடுத்து வச்சுட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பச்சக்கர்பூரமும் கல் கல்லுப்பும் எடுத்து வச்சுக்கிறது இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு டெய்லி அதை வந்து பொடியாக பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடியா பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் எந்திரிச்ச உடனே சரிங்களா எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்கன்னா வீடெல்லாம் தொடப்பீங்க இருந்தாலும் பெருக்கி எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ரூமில் நீங்கள் இந்த திசை அந்த திசை அதெல்லாம் நான் சொல்லி உங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு மூலையில் ஒவ்வொரு மூலன்னா எல்லா மூலையும் நான் போடவே சொல்லலாம் பிறகுல ஒவ்வொரு இடத்துல ஏதோ ஒரு திசையில் அதை ஒரு ஓரமாக போட்டுருங்க நீங்கள் போடும் பொழுது மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானை நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அப்புறம் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் உங்கள் இஷ்டதேவத்தாவை நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நீங்கள் யாரை நினச்சிக்கணும்னா சிவபெருமானை நினச்சிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் வாஸ்து பகவான்னு சொல்லின்னு இருக்கிற வாஸ்து பகவானோட உண்மையான கதையை கேட்டிங்கன்னா அதோடய தத்துவமே வேறு அன்பர்களே நான் ஒரு நாள் அதுக்காகவே நான் பதிவு போடுறேன் இதனால் எனக்கு எதிர்ப்பு இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஸோ பட் இருந்தாலும் அது அப்படி வந்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் வாஸ்து பகவான்னு அவங்க சொல்லக்கூடிய வாஸ்து பகவானோட கதையும் நான் டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு போடுறேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும் பொழுது இது நீங்கள் சிவபெருமானை கும்பிட்டுண்டே வரும்பொழுது பொழுது என்னாகும் இந்த நீங்கள் போட்டுண்டே மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா ஓம் சிவ சிவசிவோம் ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவசிவோம்னு மனசார நினச்சிண்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மனசார செஞ்சுண்டு அந்த இடத்துல நீங்கள் போட்டுடே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வகையான ரிலீஃப் கொடுக்கும் அன்பர்களை இந்த ரிலீஃப் கொடுக்கும் இதுக்கு வந்து நீங்கள் கோயில் ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும்னா எங்கே நீங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிநாத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணச்சநல்லூர் மணச்சநல்லூர்னு சொல்லிட்டு கோயில் இருக்குதுங்க அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில நேம் அனுஷ்டானங்கள் நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் புரியும் ஏன்னா நான் இங்கேருந்தே நீங்கள் இதை கொண்டு போங்க அங்கே போங்கன்னு சொல்கிறத விட அந்த கோயிலுக்கு நீங்கள் தயவு செஞ்சு போங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அது உங்களுடைய பிறந்த நாளில் இருக்கலாம் இல்லைன்னா பிரதோஷ காலங்களில் இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இடங்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துக்கு போங்க அதில் வந்து அந்த சிவபெருமான மனசார கும்பிட்டுட்டு அதில் என்ன போட்டிருக்குன்னு நீங்களே போய் பாருங்களேன் அப்படிங்கும் பொழுது அங்கே போய் வந்து போய் பாருங்கள் போய் பார்க்கும்பொழுது அந்த ரகசியங்கள் உங்களுக்கே புரியும் அந்த இடத்துக்கு போயிட்டு சுவாமிக்கு உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறவங்களாக இருந்தால் பசு மாட்டு நெய் அதில் நாட்டு பசு நெய் இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே கொண்டு போய் கொடுங்க வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க இல்லை செக்கார்ட் நல்லெண்ணெய் கொண்டு போய் சிவபெருமானுக்கு கொடுங்க குறிப்பாக இதோடு சேர்த்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க உள்ளுக்குள்ளே பூஜை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் உதவி செய்யணுங்கிற அர்த்தம்லாம் எதுவும் கிடையாது அன்பர்களே தூய்மை பணியாளர்கள் வந்து சுத்தம் இருக்கும் இடத்துல தான் தெய்வமும் இருக்குங்கிறனால நம்மளை சுத்தபத்தமாக வச்சுக்கக்கூடிய நம்மளுடைய தூய்மை பணியாளர்களையும் மதித்து அங்கே இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் உங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ பொருளாதார ரீதியாவோ உங்களால் என்ன மனசார செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கொண்டு போய் செய்யும் பொழுது அந்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் அன்பர்களே இதையும் நீங்கள் செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அங்கே சொல்லக்கூடிய வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிட்டு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பானலிங்க பூஜையை தொடர்ந்து செய்ங்க இது நான் ஏன் நான் எல்லாருக்குமே இலவசமான கொடுத்துன்னு இருக்கேன்னா நான் ஒன்றும் சிவனோட ப்ரமோட்டர்லாம் கிடையாது சில பேர் கேலியாலாம் வாய்ஸ் நோட்லாம் அனுப்புகிறீங்க சரிங்களா நீங்கள் நான் புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சிவபெருமானோட ப்ரமோட்டராக கிடையாது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் இதனால் வெற்றி அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் அன்பர்களே நம்மக்கிட்ட அடியேன்ட்ட பானலிங்கம் வாங்கி எவ்வளவோ பேர் இதில் ஜெயிச்சுருக்காங்கன்றதா சத்தியமான உண்மை எத்தனையோ போய் போய் மாயையில் போய் மாட்டின்னு முளிச்சுண்டு இப்போ எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்கன்றது அதுக்கு காரணம் நான்லாம் கிடையாது நான் ஒரு ஏனி அவ்வளோதான் அதில் ஜெயிக்க வைக்க போகிறது எல்லாமே சுவாமி தான் அதனால் நீங்கள் அந்த சுவாமியை பானலிங்க பூஜையை தாராளமாக பண்ணுங்கள் பூஜையை பண்ணிகிட்டே வாங்க அபிஷேக ஆராதனைகள் பண்ணிகிட்டே வாங்க அது வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்போது சகல செல்வ வளம் தரும் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃபோட்டோவும் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட ஃபோட்டோவும் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை உங்கள் ஆற்றுல ஒழிக்க விடுங்க ஆரம்பத்தில் பைஹாட் பண்ணுற வரைக்கும் அதாவது நீங்கள் ஒழிக்க விடுங்க ஒழிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் மனப்பாடம் ஆகிடும் மனப்பாடம் ஆகிடுதுன்னா அந்த மந்திரத்தை விடாமல் சொல்லிகிட்டே வாங்க இதை நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது உங்கள் வீட்டில் அந்த சப்தங்கள் கிடைக்க கிடைக்கவே நீங்கள் உறுதியாக சொல்கிறேன் எத்தனையோ பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இங்கே இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னமும் சௌக்கியமாக நல்ல சௌக்கியமாக செல்வ செழிப்போடு நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க தான் உண்மை ஜோதிடமாக இருக்கட்டும் எந்த ஒரு கன்சல்டேஷனாக இருக்கட்டும் திடம் கொடுத்து வழிகாட்டுவதே தானே ஒழிஞ்சு பயமுறுத்துறது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத வந்து போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பானலிங்கம் வேணும்னு கேட்குறவங்க அன்பாக நீங்கள் இலவசமாகவே திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நாட்டு பஸ்ஸு நெய் வேணும் காராம் பஸ்ஸு நெய் வேணும்னு கேட்குறவங்க தாராளமாக எங்களுக்கு முன்பதிவு பண்ணீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணிலாம் வைக்கலைங்க நாங்கள் சொல்ல சொல்ல தான் நான் செய்யவே செய்வேன் அது தேவைப்பட்டால் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம் தாந்திரிக பஸ்பம் வேணும்னு கேட்குறவங்களும் எங்கிட்ட வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக நீங்கள் வந்து அந்த எண்ணெய் வேணும்னு கேட்குறவங்களாக இருந்தாலும் எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அதுக்கும் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் கண்டிப்பாக அதுக்கு கட்டணம் உண்டு பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்க இலவசமாகவே சென்னை திருச்சி ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் போ கொரியர் கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களை நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவாபு